ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் டார்க் ஸ்கின் டோனுக்கு ஒரு ஃபேஸ் பேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். டார்க் ஸ்கின்னாக இருக்கவங்க வந்து சில பேர் ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க, ஓ ஃபேஸ்ட் ஸ்கின் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபேஸ் பேக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரெடி பண்ணுறதுக்கு பெரிய செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது ஈஸியாக கிடைக்கிற திங்ஸ் வச்சு நம்ம வந்து இந்த பேக் ரெடி பண்ணலாம். இப்போ வந்து இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ என்னோடய எல்லா ஸ்கின் கேர் வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் டொமேட்டோ எடுத்திருக்கேன். தக்காளி வந்து நம்ம ஸ்கின் டோனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நம்ம ஸ்கின்ல இருக்கிற எக்ஸஸ் ஆயிலாம் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். எண்ணெய் பசி சருமம், அதாவது ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஸ்கின்ல இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே வந்து இது ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். நம்ம ஸ்கின்னை எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக சாஃப்டாக வச்சுருக்கு. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இது கூட நான் கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன், அதாவது கிராம் ஃப்ளோர். கிராம் ஃப்ளோர் வந்து நம்ம ஃபேஸ்க்கு இன்ஸ்டன்ட் ஃபேர்னஸ் வந்து நமக்கு கொடுக்கும். நம்ம ஸ்கின்ல இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் இதை எக்ஸ்போலியேட் பண்ணிவிடும். அண்ட் இதில் இம்பார்ட்டன்ட் ஒர்க் என்னன்னா, நம்ம ஃபேஸில் இருக்கிற அன்னெசரி ஃபேஷியல் ஹேர்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. அண்ட் நம்ம ஃபேஸில் சில பேருக்கு ஆக்னி, பிம்பிள்ஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து ஃபைட் பண்ணி ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பேக்கில் இதுதான் வந்து ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட். நெக்ஸ்ட்டு வந்து இது கூட நான் டர்மரிக் எடுத்திருக்கேன். மஞ்சள் வந்து நம்ம ஸ்கின்னை ரொம்பவே சாஃப்டாக வச்சுருக்கோம். அண்ட் நம்ம ஸ்கின்ல இருக்கிற ஜெர்ம்ஸ்லாம் வந்து இது ரிமூவ் பண்ணிவிடும். நீங்கள் பாய்ஸாக இருந்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த எல்லோ கலர் ஸ்டைன்ஸ் விலகாமல் இருக்கிறதுக்காக சொல்கிறேன். அண்ட் நம்ம பிம்பிள்ஸ்லாம் சில பேருக்கு நிறையா இருக்கும், அதெல்லாம் தடுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சில பேருக்கு அந்த மாதிரி பிம்பிள்ஸ் வந்துட்டு போயிருக்கும், அந்த டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருக்கும், அந்த கரும்புள்ளிகள்லாம் நீங்கிறதுக்கு வந்து இந்த மஞ்சள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், அதாவது சரும நோய்கள் பிரச்சனைகள் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெய்லி டர்மரிக் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு இருக்குது. இப்போ வந்து இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டொமேட்டோ பல்ப் இல்லைன்னா டொமேட்டோ ஜூஸ் எடுத்துக்கோங்க. நான் ஜூஸ் மாதிரி எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது கூட நான் கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 ஸ்பூன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ ஜூஸும் இந்த கடலை மாவும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது கூட டர்மரிக் ஆட் பண்ணுறேன். மஞ்சள் வந்து 1/4 டீஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க. இதுவும் ஆட் பண்ணி நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ ஜூஸ், கடலை மாவு அண்ட் டர்மரிக், இந்த மூணையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் லைட்டாக லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வந்தால் போதும். இப்போ வந்து இது நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். இந்த பேக் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. சோப், ஃபேஸ் வாஷ், இந்த மாதிரி எந்த கெமிக்கல் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணாமல் சும்மா கோல்டு வாட்டரில் வந்து உங்கள் ஃபேஸை வந்து நல்லா டர்ட்லாம் போகிற மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த பேக் வந்து அப்ளை பண்ணலாம். இதை அப்ளை பண்ணிட்டு 20 மினிட்ஸ் அப்படியே ட்ரை ஆக விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதை வாஷ் பண்ணிவிடுங்க. வார்ம் வாட்டர், அதாவது மிதமான சூடில் இருக்கிற தண்ணியால் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கே தெரியும், என்னோடய ஸ்கின் வந்து முன்னாடி இருந்ததோட இப்போ கொஞ்சம் க்ளோயிங்காகவும் சாஃப்டாகவும் இருக்குது. அண்ட் எனக்கு பிரைட்டராகவும் தெரியுது. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபேஸ் பேக்கு 2 வீக்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸில் நல்லா சேஞ்ச் தெரியும். ஸ்கின் டெக்ஸ்சரை வந்து இதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துரும். நல்ல கலரும் கிடைக்கும். கண்டிப்பாக வந்து இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்கள். ஸோ எனக்கும் வந்து ஒரு ஸ்மால் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக பார்க்குறீங்கன்னா, இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ என்னோடய எல்லா ஸ்கின் கேர் வீடியோஸ், ஹேர் கேர் டிப்ஸ் அண்ட் பியூட்டி டிப்ஸ் எதுவுமே வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே வந்து பார்க்கலாம். மறுபடியும் இதே மாதிரி ஒரு சூப்பரான பியூட்டி டிப்ஸோடு உங்களை வேறு வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல்.